பெஸ்ட்டு கேமரா மொபைல் ஃபோன்ஸ் 130,000 30,000 ஒரு நல்ல கேமரா மொபைல் ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 2,000 ப்ரைஸ் மணி கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக அப்லோடான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கிவ்அவே லிங்க்கு, அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு ஆள் எத்தனை டைம் வேணால் என்ட்ரி பண்ணலாம், அந்த 2,000 நீங்கள் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விவோ V21 5G. இந்த விவோ மொபைல் நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா விவோ மொபைலில் யூஏஎல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஒரு ஃப்ளோட்வேர்லாம் நிறையா இருக்கும், அதனால் அந்த மொபைல் சஜஸ்டே பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த V21 பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டியோட 800U லேட்டஸ்ட் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, மீடியா டெக் ப்ராசர் தான். ஆனால் இதில் இருக்க கேமரா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நிஜமாகவே. இதில் ஆப்டிக்கல் இமேஜஸ் ஸ்டெபிலைசேஷன் கூட கொடுத்துருக்காங்க, 64 MP கேமரா தான். ஆனால் மெகா பிக்சல்லாம் நம்பி வாங்காதீங்க. இந்த சென்சார் ரொம்பவே நல்லாயிருக்கு, சோனி சென்சாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் நைட் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா நைட் வெர்ஷன் ரொம்பவே பக்காவாக இருக்குது, ரொம்ப ஒரு மோசமான பிக்சர்லாம் கிடைக்கிறது கிடையாது, நல்ல ஒரு டீசெண்டான பிக்சர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோலையும் ஸ்டெபிலைசேஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. நிறைய எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலிட்டி இந்த ஃபோனில் இருக்குது, அதனால தான் இந்த ஃபோனை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் 8MP அல்ட்ராவைடு மேக்ரோலாம் 5MP, அது அவ்வளோத்துக்கெல்லாம் யூஸ் ஆகிறது கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப ஒரு மோசம்லாம் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 44 MP கேமரா. ஆனால் ஃப்ரண்ட் கேமராலேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட் கேமராலலாம் இப்போ யாரும் ஓஎஸ்லாம் கொடுக்குறதே கிடையாது, ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃபியெல்லாம் எடுக்கிறதுக்கும் மற்றும் வீடியோலாம் ரெக்கார்டு செல்ஃபியிலே பண்ணிப்பீங்க அப்படின்னா இந்த மொபைல் ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் வந்து கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி காமிக்குது, அதில் நீங்கள் ப்ரோ மோட்லாம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த ஃபோனை நீங்கள் கேமரா மொபைல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 30,000 இதை நம்பி வாங்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் MI 11X 5G. எம்ஐயில் எப்போயுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராக ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்க, அப்படி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலு. ஆனால் இது வந்து ஒரு கேமரா ஃப்ளாக்ஷிப் மொபைலாக மாறிடுச்சு. ஏன்னா 130,000 இப்போதைக்கு இது ஒரு பெஸ்ட்டு மொபைலாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கேமிங்க்கும் நல்லாயிருக்கு, கேமராக்கும் நல்லாயிருக்கு, ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி வாங்கலாம். இதில் கேமரா வந்து இந்த விவோ V20 அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் கேமராலாம் ஓஎஸ் சப்போர்ட்லாம் கொடுக்கலை, இருந்தாலும் இதில் நல்ல ஒரு பிக்சர் கிடைக்குது, நல்ல ஒரு வீடியோ கிடைக்குது, 4K லெவல்லலாம் நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டிலையும் கிடைக்குது, பிக்சரும் கிடைக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எம்ஐயில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃப்ளோட் வர அந்த விவோலையும் இருக்குது, இந்த எம்ஐலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கிடைக்குது தான். ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல கேமிங் ஒரு மொபைல் கேமரா மொபைலாக நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும், நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 48MP மெகா பிக்சல் கேமரா பேக் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மெகா பிக்சல் கவுண்ட்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க, இதில் இருக்க சென்சார் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த எம்ஐ லெவலில் உள்ள சென்சார் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லாயிருக்கு. இமேஜ் குவாலிட்டிலேருந்து வீடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு 130,000 நான் ஒரு கேமரா யூசேஜுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஒரு மொபைல் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைலில் நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு 30,000. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, டிசைனும் ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த MI 11X 5G. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது Pixel 4a. ஏன்னா அவன் 2021 வந்து Pixel 4a சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதோட கேமரா ஓரியன்டாக நீங்கள் ஒரு மொபைல் தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே, அப்போ இந்த மொபைல் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க முடியும். ஏன்னா பிக்சல் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க 12MP சென்சாரை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான், சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, அதனால் பிக்சர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இதில் கிடைக்கிற பொக்கே எஃபெக்ட்லாம் வேறு எந்த மொபைல்லையும் நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணால் கூட கிடைக்காது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கே எஃபெக்ட்டு, நல்ல ஒரு இமேஜ் குவாலிட்டி. இதில் விட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் சன்செட்டில் எடுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த மொபைலை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன 1 இயர் கொஞ்சம் ஓல்டு மொபைல் அவ்வளோதான். மற்றபடி இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் கேமரா ஓனியன்டாக நீங்கள் போகிறீங்கன்னு நினச்சா இதை நிச்சயமாக கன்சிடர் பண்ணி வாங்கலாம். Snapdragon 730G அது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ உள்ள லேட்டஸ்ட் கேமிங்கும் ஆடலாம், நீங்கள் கேமிங்லாம் நான் எனக்கெல்லாம் அவ்வளோதெல்லாம் ஆட மாட்டேன்ப்பா, எனக்கு நல்ல ஒரு கேமரா மொபைல் வேணும், நல்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் நல்ல ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை முடிட்டு இந்த Pixel 4a வாங்கிறீங்க. நீங்கள் இந்த MI 11X விவோ V20யோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த Pixel 4a வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு லேட்டஸ்ட்டான ஃபீச்சரோடலாம் வேணும், இந்த Pixel 4a கொஞ்சம் 1 இயர் லேட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த ரெண்டு மொபைலுக்கு போங்க, இல்லாட்டினா Pixel 4a நீங்கள் வாங்கிடுங்க.
பேட்டரி பர்ஃபார்மன்ஸு பேட்டரிலாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் ஒன் டேக்கான ஆப்டிமைசேஷன் அந்தளவுக்கு பண்ணி யூஏஏ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனாலவே இந்த மொபைலை நம்பி வாங்கலாம். பிக்சல் 4a வந்து இப்போ பிக்சல் 6 வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் இந்தியாவில் அது லான்ச் ஆகாமல் என்னங்கிறதே பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் பிக்சல் மொபைலில் இப்போ வரைக்கும் கேமரா மொபைல் நம்மளுக்கு இந்த மொபைல் மட்டும்தான் கிடைக்குது. அதனால தான் இந்த மொபைலை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பிக்சல் 4a நைட் மோட்லேருந்து வீடியோலேருந்து கேமராலேருந்து எல்லாத்துக்குமே நம்பி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்பயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு ஒரு இமேஜுமே அந்தளவுக்கு கிறிஸ்பாக வேறு எந்த மொபைலாலையும் தரவே முடியாது. 130,000 பிக்சல் 4a ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு கேமரா மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தோம்ல, அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டு கேமிங் மொபைல் ஃபோன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கப்புறம் வேறு 130,000 இந்த மாதிரிலாம் எந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக், நான் கவி.